இளநரை என்ன சார் பண்றது? பொடியை பத்தி பேசினாரு, பொடுகு பதில் எல்லாம் பேசினாரு, இளநரைய பத்தி பேசுறது இல்லையே அப்படின்னு கேளுங்க. இளநரை முடி கொட்டுறது, இந்த ஹார்மோன் இது மாதிரிலாம் இருக்குன்னா இளநரை ரொம்ப சிக்கலான பிரச்சனை. நம்ம உடம்புல இந்த வெள்ளை புள்ளி வருது இல்ல, வெண்புள்ளின்னு சொல்றோம் இல்ல, வெண்குஷ்டம்னு அதை சொல்லக்கூடாது, பட் வெண்புள்ளின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த அளவுக்கு நிறமாற்றமாக கூடிய முடி பிரச்சனை வந்து இளநரை. இளநரை அவ்வளவு சிக்கலான பிரச்சனை, எந்த மருந்துகளும் பெரும்பாலும் பயன்படாத ஒரு சிக்கலான பிரச்சனை. இளநரையில என்ன தொந்தரவுனா, முதல் காரணம் வந்து சத்துக்குறைவு, ரெண்டாவது ஹீட்டு, மூணாவது இதுக்கும் பரம்பரை, நிறைய பரம்பரை. பித்த உடம்புன்னு சொல்ல அப்பா ஒல்லியா இருப்பாங்க, அம்மா ஒல்லியா இருப்பாங்க, பித்த உடம்புக்கு இளநரை மிகப்பெரிய. இன்னைக்கு 18 வயசுலலாம் பசங்க டை அடிக்க பார்க்குறாங்க. ஸோ இளநரைக்கு முக்கியமான காரணம் இன்னொன்று, மினரல் ஆயில் பயன்படுத்துதல், சத்துக்குறைவு, இதெல்லாம் சேர்ந்து தான் இளநரையை கரெக்ட் பண்ணுது. கண்டிப்பாக இளநரை சின்ன வயசில் இருக்கவங்க டை அடிக்காதீங்க, கண்டிப்பாக டை அடிக்காதீங்க. அப்புறம் வந்து ஏதாவது எண்ணெயை போட்டாலும் எண்ணெயை போடாது, நல்ல எண்ணெயான்னு பார்த்து போடுங்க. கருவேப்பில நெல்லிக்காய் டெய்லி எடுத்துக்கோங்க. ஹீட்டை குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஃபஸ்ட்டு இளநரை மினிமம் 6 மாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த முடி இருக்குல்ல, நிறையா இருக்குல்ல, அந்த முடி கருப்பாகாது, முளைச்சப்பறம் கருப்பாக்க முடியாது. அந்த முடி உதிர்ந்து புதுசாக முளைச்சி முளைச்சி வருதுன்னு சைக்கிள் சொன்னோம் இல்லையா, அந்த புதுசாக முளைக்கிற முடி கருப்பாக மாறும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இளநரையே சீரியஸாக எடுத்து இப்போ பண்ணுங்கள். டை அடித்தா கண்டிப்பாக, இப்போ மேலே டை அடிக்க பழக்கினீங்க, கலர் போட்டினா கண்டிப்பாக கிட்னி பிரச்சனை வரும். இளநரை இந்த சமாச்சாரத்தை விடலாம் ரொம்ப சீரியஸ். அதனால தான் நான் வெண்புள்ளிக்கு சமாச்சாரமாக சொன்னேன், எண்ணெயை வாங்கி கண்டிப்பாக டை அடிச்சிடாதீங்க, காய்கறி நிறைய சாப்பிடுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அப்பாவுக்கு சின்ன வயசில் 25-30 வயசுல நரை வந்துச்சுன்னா இப்போவுமே டெய்லி தலைக்கு செக்கிலாட்டின எண்ணெயோ இல்லை மூலிகை எண்ணெய், எங்களை மாதிரி செக்கில் மினலாயில் கலக்காத மூலிகை எண்ணெயை டெய்லி பயன்படுத்தினா மினிமம் 6 மாதம் அதை எடுத்துக்கணும். ஒரு எண்ணெயை தடவிட்டு அடுத்த மாதம் தலை கருப்பாயிருச்சான்னு பார்த்தோம்னா அது மாதிரி முட்டாள்தனம் கிடையவே கிடையாது. சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஒரு 40 வயசுல டை அடிச்சு 60 வயசு வரைக்கும் டை அடிக்கிறா பிரச்சனை இல்லை, 18, 19, 20 வயசுல டை அடிச்சா 20 வருஷம் 30 வருஷம் டை அடிக்கும் போது அந்த ஒட்டக்கூடிய தன்மை, அதில் இயற்கையின் டையில் கிடையாது, கண்டிப்பாக இயற்கை டையின் கிடையாது, அதை ஒட்டக்கூடிய தன்மை சைடுன்ற அளவுக்கு ரொம்ப பயங்கரமான சைடு எஃபெக்ட் உள்ளது. ஸோ அதனால் இளநரை இருக்கவங்க கண்டிப்பாக டை பயன்படுத்தாதீங்க. எண்ணெய் குளியல் சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்டாலே மினிமம் குணமாயிரும், மருத்துவம் கூட பெருசாக தேவைப்படாது. ஒழுங்காக முறையாக ஒரு 6 மாதம் சொல்கிறபடி கரெக்டாக கேட்டாலே சரியாயிடும்.